श्रीमा वेकनाथार्यकताकिकिकेसरी वेदार्यव मे सन्नीदत्ता सदा हृदय राजदया पात्रवैराग्यभूषण श्रीमत्ंकनाथार्य वंदे वेदातिक्मीनाथ सरंभां नाथयामन मध्यमां अस्मदाचार्यपर्यता वंदे गुरपरमपराोंोमच्युतपदा भुजयुक्म व्यामोत सति तृणा मेने अस्मदगुरोगवत से दयेकंधो राजस् शरण शरना शरण प्रपद्य प्रणाम लक्ष्मण मामकम् प्रतिगृ्णत मकम प्रसादय युत्सूक्ति स्वाधीन पति श्रुति लक्ष्मीपतेतिपते दा नो युसौ पुरा सष्टजगत्ति प्राच्यम प्रकाशयत नमस्यम संवाद शरणागति आचार्यन आचार्यनुग्रह நம்ம வந்து ஷரணாகதி கத்தியம் கத்தியத்ரயம் அதில் சரணாகதி கத்தியம் முதல்ல அனுபவிக்கிறோம் சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அருளி செய்தது இதில் வந்து கல்யாண குணங்கள் அனுபவம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அதாவது இதெல்லாம் நாராயண சப்தார்த்தம் என்ற விவரணம் மந்திரத்தில் அதுவும் பூர்வகண்டத்தில் ஸ்ரீமன் நாராயண சரணவ் அந்த நாராயண சரணவ் நாராயண சப்தார்த்தம் இங்கே தெரிவிக்கப்படுகிறது ස්වාභාවික අනවධිකාආදිසය ඥාන බලා ඉශ්වරිය විරිය සක්ති තේජස් සෞසීල්්‍ය වත්සල්්‍ය මාර්ධව, ආර්ජව, සෞහාර්ධ සාම්‍ය කාරුුණ්‍ය, මාාදුරිය ගම්බීරිිය, අෞධාරයිය, චාතුරිය ස්ථයිරිය දෛරිය ෞරිය පරාක්‍රම, සත්‍යකාම සත්‍යශංකල්ප ක්‍රෘතිත්ව ක්‍රථඥදාාදය අසංකය කල් ්‍යාන ගුණ කළු මහරනවා. ඉදලවද නේති නඹ පාත්තද ඥාන බලා ඉශ්වරිය විරිය සක්ති තේජහා, ශෞශීල්යම්, වත්සල්යම්, வரைக்கும் பார்த்தோம் இன்றைக்கி முடிஞ்ச அளவு மீதி குணங்களை அனுபவிக்கலாம் மார்த்தவ ஆர்ஜவ சௌஹார்தம் இதில் மார்த்தவம் அப்படின்னா மிருது மிருதுத்தன்மை தன்னை விட்டு தனது அடியார்கள் பிரிந்து சென்றால் அதனை பொறுக்க மாட்டாமல் அந்த பிரிவாற்றாமை தாங்க முடியாமல் இருப்பாராம் பெருமான் ஆசிரித்த விஸ்லேஷம் ஆசிரித்தன் பிரிவு பொறுக்க முடியாத பொறுக்க மாட்டாத திருவுள்ளத்தின் மென்மை அப்படிங்கிறார் பரம காரணிகரான பெரியவாச்சான் பிள்ளை இந்த குணத்திற்கு அதாவது இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா அப்படி கூட இருப்பாளான் அவர்த்தர் அப்படின்னா சுவாமி தேசிகன் சொல்றார் ஆசிரித விரக அக்ஷமதையா சுப் அதாவது ஆசிரிதர்களுடைய பிரிவை பொறுக்க மாட்டாதவன் எம்பெருமான் என்று நாம் அறிவதால் நாம் அவனை ஆசிரியத்தால் நம்மை ஒருபோதும் விடமாட்டான் நம்மை விட்டு பிரிந்தால் அவன் வாடுபவன் ஆயிற்றே என்று எண்ணி எல்லாரும் இவனை வந்து ஆசிரியப்பார்கள் அப்படின்னு அவ நினைச்சிக்கிறதுக்காக அந்த மாதிரி விசுவாசம் மகாவிஸ்வாசம் நம் உள்ளத்தில் தோன்றுவதற்காக இருக்கும் ஆச்சரியமான குணம் இந்த மார்த்தவம் சுவாமி தேசிகனே இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றார் நமே ஸ்நானம் பகுமதம் தம் வினா கேகயீ புத்திரம் பரதம் தர்மச்சாரிணம் ராவண வதம் முடிஞ்சிடுத்து லங்கை விபீஷணனுக்கு சொந்தமாயிடுத்து அவன் ராஜாவாயாச்சு சீதையை விட்டு பிரிந்த ராமன் பட்டாபிஷேகம் அதனால் பட்ட கஷ்டங்கள் ரொம்ப ஜாஸ்தி இப்போ பட்டாபிஷேகம் போய் பண்ணிக்கணும் பதினாலு வருஷங்களாக காட்டில் இருக்கிறார் ஜடை முடி தரித்து கொண்டிருக்கிறார் உண்ணாமல் உறங்காமல் பிரிவாற்றாமையால் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்கார் அதை பார்த்து விபீஷன் சொல்றார் சொல்கிறார் பிரபோ ராமச்சந்திரா இந்த ஜடையெல்லாம் களைஞ்சிட்டு மர உரிய எல்லாம் களைஞ்சிட்டு நல்ல வாசனை பொருள்களால் மணக்கும் நல்ல நீரால் ஒரு மங்கள ஸ்நானம் செஞ்சுக்கோங்க மர உரி மாந்தோ எல்லாம் களைஞ்சிட்டு நல்ல பட்டாடைகளை கொண்டு ஆபரணங்களை பூண்டு பூண்டிக்கொண்டு இந்த இந்த இங்க வந்து ஒரு ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணிட்டு இலைப்பாரி விட்டு போலாமே அயோத்திக்கு அங்கே என்ன அவசரம் என்று பிரார்த்தித்தானா அப்போ ராமச்சந்திரமூர்த்தி சொல்றார் தன் பக்தனான தம்பி பரதனை விட்டு பிரிந்திருந்த துன்பத்தை வெளிப்படுத்தி அவனோடு உடனே சேர வேண்டும் அந்த ஸ்லோகம் தான் இது நமே ஸ்நானம் பகுமதம் வஸ்திரா ஞான அபரா வஸ்த்ரா அபரா ச தம் வினா கே புத்திரம் பரதம் தர்மச்சாரினம் விபீஷண ஆழ்வாரே நமக்கு இப்போது ஸ்நானமோ வஸ்திரங்களோ ஆபரணங்களோ எதுவும் வேண்டுவதில்லை என்னை விட்டு பிரிந்து துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு பல தர்மங்களை அனுஷ்டித்து வருகிறான் கைகேயி புத்திரனான பரதன் இப்படிப்பட்ட இவனை விட்டு பிரிந்து நான் இங்கே சுகத்தை அனுபவிக்கலாமா இவன் எனக்கு வேண்டாம் பரதனுடன் சேர்வது தான் எனக்கு சுகம் பக்தனை விட்டு பிரிந்திருந்த போது எம்பெருமான் திருவள்ளத்தில் எவ்வளவு வாட்டம் இருந்திருக்கிறது அதுதான் மார்தவம் இங்கே பரதனை தம்பியாக பார்க்கக்கூடாது சிறந்த பக்தன் சரணாகதன் அதனால் இவர் ஆசிரித்த வற்சலன் அப்படி பக்தர்களை விட்டு பிரிந்தால் வாடக்கூடிய அவன் பக்தர்கள் கிடைத்தால் அவர்களை விட்டு பிரியாமல் தன் பக்கத்திலேயே வச்சுட்டு ரட்சிப்பான் இதனால் அனைவரும் அவனை கிட்டி அவனை ஆசிரியிக்கணும் அப்படின்னு அர்த்தம் இதை இன்னொரு விதமாக சொல்லலாம் அபராதங்களை தண்டிக்க முற்படும்போது நம்ம நிறைய அபராதம் பண்ணுறோம் நம்மளை தண்டிக்கணும் அப்படி முற்படும்போது கொடுஞ்சொற்களை கூறாமல் மிருதுவான சொற்களை சொல்வாராம் அதுக்கும் வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார் அபராதம் செய்தவனை தண்டித்து வருமாறு லக்ஷ்மணனை அனுப்புகிறார் என சுக்ரீவன் பிரதிஜை செய்தபடி சீதையை தேட முயற்சி கொள்ளவில்லை இதான் அந்த சுகமாக இருக்கிறான் குற்றம் புரிந்தவனை தண்டிக்க வேண்டிய சமயம் அப்போ லக்ஷ்மணனுக்கு சொல்கிறான் லக்ஷ்மணா சுக்ரீவ மகாராஜனிடம் நீ பேசும்போது அவன் செய்த குற்றத்தை உணர்த்த கொடிய சொற்களை பேசாதே அவற்றை விட்டு இனிய மிருதுவான சொற்களை கூறு அவன் காலம் கடத்தி விட்டான் ஆனாலும் கடும் சொற்களை அவனிடம் சொல்லாதே இதனால் குற்றம் செய்தவர்களிடத்திலும் கொடிய சொற்களை கூறாதே மென்மை வாய்ந்த சொற்களை கூறு என்ற சுபாவம் ராமனுக்கு உண்டாகிறது ஏன்னா சுக்ரீவன் அவனுடைய சிநேகிதன் அவனுடைய சரணாகத்தன் ஆசிரிதர்களுடைய பிரிவை பொறுக்காமை மார்த்தவன் காரணம் எதுவும் இல்லாமல் ஆசிரிதர்களுக்கு என்ன வந்துடுமோன்னு ஒரு அச்சம் ஒரு பயமாக அவருக்கு அபராதம் செய்கிறவர்களை தண்டிக்கும் போது கூட மிருதுவான சொற்களை கூறுதல் மார்த்தவம் அப்படினோ பூர்வர்கள் அனுபவம் இப்படி திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் அது வந்து அவித்யையினால் கற்பிக்கப்பட்டவைன்னு சொல்லுகிறார்களே பெருமாளுக்கு குணம் கிடையாது பெருமாளுக்கு ரூபம் கிடையாது இப்படி ஆச்சரியமான குணங்களும் ரூபமும் நம்மை கட்டி போட்டு எப்படி இழுக்கிறது அவனிடம் அப்படின்னு நம்ம அதை அனுபவிக்க வேண்டும்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன் ஆர்ஜவம் ஆர்ஜவம் அப்படிங்கிறது வந்து நேர்மை 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 இன்டெகிரிட்டி ஹானஸ்டி அதாவது மனம் மொழி சரீரம் இந்த மூன்றும் ஒரு நிலைப்பட்டிருப்பது ஆர்ஜவம் பெரியவாச்சான் பிள்ளை சொல்றாரு ஆஸ்ரித சம்ஸ்லேஷ விஷயத்தில் தன்னுடைய மனோவாக்காயங்கள் ஏகரூபமாயிருக்கை அவர்களுக்கு தன்னை நியமித்து கொடுக்கை ஆர்ஜவம் அப்படிங்கிற சுவாமி தேசிகன் மனோவாக்காயானாம் மித சம்வாதித்வம் ஆர்ஜவம் அதாவது ராமன் பஞ்சவட்டியில் தங்கியிருந்த போது சூர்பனகை அங்கே வரா சூர்பனகை வந்ததும் ராமனை பார்த்து கேட்குறா நீ யார் ரிஷிவேஷம் பூண்டு தலையில் ஜடை தரித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் மனைவியுடன் இருக்கிறாய் ரிஷிவேஷத்திற்கு ஒரு மாறாக முரண்பாடாக கையில் அம்பு வில் ஏந்தி நிற்கிறாய் ராட்சசர்கள் இருக்கும் இடத்தில் வந்திருக்கிறாய் எதற்காக வந்தாய் உண்மையான பதில் சொல் என்று கேட்டதும் ராமன் ஆரம்பிக்கிறான் தசரதர் குமாரன்லேந்து ஏன் இங்கே அயோத்தியில் நடந்தது முதல் இங்கு வந்தது வரை உண்மைகளை சொல்ல நானா ஏதோ வந்த இராட்சசனம் எங்கேருந்தோ வந்த இராட்சசினம் இவ்வளவும் சொல்ல வேண்டுமா கதை ஆதிகவி வால்மீகி சொல்றார் தற்செயலாக வந்த சூர்பனகை கேட்ட கேள்விகளுக்கு ராமன் தன்னுடைய ஆர்ஜவ குணத்தினால் முழுவதையும் சொல்ல ஆரம்பித்தான் என்கிறார் வால்மீகி ஏவமுக்து ராட்சஸ்யா சூர்பனக்கியா பரந்தபா ருஜு புத்தி தயா சர்வமா ஆக்கியாது உப சக்கரமே மனத்தில் ஒன்றை வைத்து கொண்டு வாக்கினால் மற்றொன்றை சொல்ல தெரியாதவன் ராமன் அது எம்பெருமானுக்குள்ள ஆர்ஜவ குணம் வெளியாகிறது தேன சம்ஸ்கிருதேஷு விப்ரலிப் சானுதயகா அப்படின்னு அதாவது சுவாமி விளக்கி காட்டுகிறார் வேதாந்த தேசிகன் எம்பெருமான் தன் மனோ வாக்காயங்களால் எப்பொழுதும் ஒன்றுபட இருப்பவன் அதனால் அவனை ஆசிரயிப்பவர்கள் அவனிடம் சரணாகதி செய்பவர்கள் அவனுடைய பக்தர்கள் அவர்கள் விஷயத்தில் ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணமே அவனுக்கு உண்டாகாது அந்த மாதிரி எண்ணம் நமக்கு தான் உண்டாகும் அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதன் விரதம் மமா என்னை சரணமடைந்த அனைவருக்கும் அபயம் கொடுப்பேன் இது என்னுடைய விரதம் என்று அவன் அருளிய வார்த்தை மனமு வந்து மனோவா காயங்களால் மனம் ஒப்பி சொன்னது அது மட்டும் அதன்படியே அவன் அபயம் அளிப்பான் இதன் திண்ணம் இது நிச்சயம் இதை ஏமாற்றுதலுக்காக சும்மா வெளி வார்த்தைக்காக நம்மளை பிளீஸ் பண்ணணும்னு சொன்ன வார்த்தை இல்லை யாவரும் நிச்சயித்து அவனை ஆசிரியிக்க உதவுகிறது இந்த ஆர்ஜவ குணம் அதுக்கு அடுத்தது சௌஹார்தம் சுகரத் சௌஹார்தம்னா தன்னுடைய அடியார்களுக்கு எந்தவித தீங்கும் வராமல் அனைத்து நன்மைகளையும் அவர்களுக்காக தேடி அலையும் குணம் சுகர்தம் சுத பிரகாசிகாச்சாரியர் சொல்கிறாராம் ஆஷ்ரிதா அபிமத ஸ்ரேய அபித்யித்வம் அதாவது ஆசிரியித்தவர்களுக்கு சர்வவிதமான அபிஷ்டங்களையும் அளிக்க நினைக்க பெரிய வாச்சான் பிள்ளையோடைய வியாக்காரம் தன்னையும் கருதாமல் ஆசிரிதர்களை ரட்சிப்பதிலேயே நோக்காக இருக்கை சௌஹார்தம் ஸோ இந்த சௌஹார்தம் என்பது நட்பு மனப்பான்மைன்னு கூட சொல்லலாம் ஹிதைஷித்வம் சௌஹார்தம்னு சுவாமி தேசிகன் சொல்கிறார் அதே தான் தன்னை ஆசிரயித்தவர்கள் தன்னை ஆசிரயிக்காதவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் பொதுவில் அனைவருக்கும் நன்மை தரும் தர விரும்புவது சௌஹார்தம் சுஷோபம் ஹிருதயம் எஸ் எச சுகிருத்து சுஷோபம் ஹிருதயம் எஸ் எசகா சுகிருத்து நல்ல எண்ணம் கொண்ட ஹிருதயம் பெற்றவன் சுகர்த் பொதுவாக சர்வ பூதங்களையும் சர்வ பிராணிகளுக்கும் நன்மை தர விரும்புபவன் எம்பெருமான் அதனால்தான் அவன் சர்வபூத சுகிருத் என்பார்கள் கண்ணனும் சொல்கிறான் போக்தாராம் யஜ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகர்தம் சர்வபூதானாம் மாம்ாம் சாந்தி மிருச்சதி பகவானுக்கு ஆராதனமாக கர்மயோகத்தை பண்ணுவது ரொம்ப அரிது இனியதாக இராது முடியாது என்று அர்ஜுனனை பார்த்த அர்ஜு அந்த அப்படி சொன்ன அர்ஜுனனை பார்த்து கண்ணன் சொல்கிறான் அர்ஜுனா கர்மயோகம் பண்ணுவதை மட்டும் பார்க்கும்போது அது உனக்கு துன்பமயமாகத்தான் இருக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் அதை யாருக்கு ஆராதனம் செய்யுறோன்னு நினச்சேன்னு வச்சுக்கோ கர்மயோகத்தினால் ஆராதிக்கப்படுபவனை பார்த்தால் அப்படி தோன்றாது கர்மயோகம் செய்வது சுகம் அப்படி தோன்றிவிடும் அந்த அந்த பெருமாளை பார்த்தால் ஆராத்தியனை பார்த்தால் வாரி வழங்கும் வள்ளலவன் சார்வபௌமன் சர்வலோக அதிபதி அது மட்டுமில்லாமல் அவன் பிரிய நண்பன் இப்படிப்பட்டவனை ஆராதிப்பதில் மகிழ்விப்பதில் வருத்தமே இராது அவ்வாறே தான் நான் அவரவர்கள் செய்யும் தபஸ் முதலானவர்களுக்கு பலன்களை தருபவன் மற்றொர்களிடமிருந்து கேட்டு வாங்கி நான் பலனை தர வேண்டாம் நான் சர்வலோக மகேஸ்வரன் போக்தாராம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் நானே சர்வ பூதங்களுக்கும் சுகர் நன்மையை விரும்புவவன் இப்படிப்பட்டவனாக என்னை அறிந்தால் கர்மயோகத்தினால் என்னை ஆராதிப்பது உனக்கு எளிதாகிவிடும் இனிதாக தோன்றும் ஆகவே அதை அனுஷ்டிப்பதற்கு நீ விரும்புவாய் அப்படிங்கிறார் சாஸ்திர ஞானம் பெற்றவர்கள் மட்டுமில்லாமல் பாமரர்கள் நாய் முதலிய திரியக்குகள் அனிமல்ஸ் அப்படி கூட நண்பர்களை மகிழ்விக்க முயற் முற்படுவார்கள் சாஸ்திர ஞானம் இல்லை எல்லாருமே ஒரு நாய் கூட அப்படி வாலாட்டின்ட்டு வந்து குழஞ்சி நம்ம பக்கத்தில் வந்து நிற்கும் அப்படின் போது பிறர் நன்மையே விரும்புபவனை யாவருமே ஆராதிக்க முற்படுவது பிரசித்தம் தானே என்கிற அப்படிதான் சுவாமி எம்பெருமானார் இங்கு அருளுகிறார் சுகர்தகா ஆராதனாயகி சர்வே பிரயத்தந்தே எம்பெருமான் இவ்வாறு பொதுவில் எல்லோருக்கும் நன்மையை விரும்புவது மட்டுமில்லாமல் தன்னிடத்தில் மிகுந்த பக்தி கொண்டவர்கள் விஷயத்தில் குறிப்பாக விசேஷித்து நன்மை தெரிவிப்பார்கள் இன்ஃபேக்ட் பாஞ்சால தேசத்தில் திரௌபதி சுவயம்பரத்தின் போது அர்ஜுனன் அந்த சுழல் யந்திரத்தை அடித்து வீழ்த்தி அதற்கு பரிசாக கிடைத்த திரௌபதியை அழைத்து சென்ற போது கிருஷ்ணனும் அவன் அறியாமல் அவன் பின்னால் போய் பக்கத்து ஊரில் தங்கியிருந்த சட்டி பானைகள் பண்ணும் ஒரு குயவனுடைய ஒரு கொட்டகையில் சென்று அங்கு அத்தையான குந்தியை பார்த்து அவளுக்கும் பிள்ளைகளுக்கும் ஏற்பட்ட துன்பங்களை பார்த்து துன்பம் தாங்காமல் அவர்களுடன் கூடி கதறி அழுதான் துணையாக இருந்தான் இப்படி அதாவது ஆறுதல் அளிக்கிறான் அவன் அந் துணையாக பக் பகதத்தன் விட்ட அம்பு அர்ஜுனன் மீது பாயாதபடி அவனை மறைத்து அந்த அம்பை தன் மார்பில் ஏற்றுக்கொண்டான் இவ்வளவும் இவ்வளவும் பாண்டவர்கள் மீது கொண்டுள்ள சௌகார்த்தம் குணம் திரௌபதிக்கு எப்படி ஓடி வந்து திரௌ பாண்டவர்களுடைய வனவாசத்திலே தனிமையிலே முகம் காட்டியும் திரௌபதியை மீட்டு கொண்டு போகிற போது அவர்கள் தங்கின பனிக்கொட்டிலிலே சென்று முகம் காட்டி கிடந்து கதறி துணையாய் பகதத்தன் விட்ட சக்தியை அர்ஜுனனை தள்ளித் தன் மார்பிலே ஏற்றும் புகழாயும் போந்தபடி அப்படின்னு தெரிவிக்கிறார் இது அத்தனையும் பூர்வாச்சாரியர்கள் அனுபவிக்கிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் பாண்டவர்கள் விஷயத்தில் அந்த சௌகார்த்தம் எவ்வளவு ஆச்சரியமான சௌகார்த்தம் அந்த கிருஷ்ணன் வந்து நாமும் அவர்களைப் போல ஸ்ரீ கிருஷ்ணனிடம் அன்பு செலுத்தினால் நம் விஷயத்திலும் அவ்வளவும் செய்வான் அதற்காகத்தான் ஆச்சாரியர்கள் இப்படி விவரித்து தெரிவிக்கிறார்கள் பாண்டவர்கள் மீது கொண்டுள்ள சௌகார்த்தம் என்ற குணத்தினால்தான் எப்பொழுதும் அவர்களுக்கு நன்மையை செய்கிறான் அவர் அடுத்தது சாம்யம் சாமியம் அப்படின்னா சமூகம் சர்வ உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற எந்தவிதமான விதமான குல பேதம் காணாதவன் அவன் எம்பெருமான் தன்னை ஆசிரியிக்க வந்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி பிறப்பு ஒழுக்கம் குணம் இவற்றை ஆராயாமல் உயர்ந்தவர்களும் தாழ்ந்தவர்களும் தன்னை ஆசிரியிக்கும்படி நிற்பவன் அவன் இதை சுத்த பிரகாசிகாச்சாரிய சொல்றார் தாரதம்ய தீரகித்வம் அப்படின்னா ஆசிரித்தர்கள் விஷயத்தில் இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எண்ணம் இல்லாமல் இருப்பது சமத்துவம் சாமியம் பெரியவாச்சான் பிள்ளையும் இதையே ஜாதி குண விருத்த இந்த போன்றவற்றை அதாவது வயசு ஜாதி குணம் வயசு இப்போன்றவற்றை பாராமல் அவர்களுக்கு ஆசிரியனியத்துவத்தில் சமனாயிருக்கை சமத்துவம் ராமன் குகப்பெருமாளிடம் மிகவும் நெருங்கி சேர்ந்து பழகினான் மிக பெரியவர்கள் ஆசிரியிக்கும் ராமன் குகனுக்கும் ஆசிரியிக்கும்படி சமனாக இருந்தான் அல்லவா சபரியா பூஜித்த சமயக் ராமோ தசரதாத்மஜகா வேடுவ ஜாதியில் பிறந்த சபரி என்பவள் என்பவளால் தசரதன் புதல்வனான ராமன் நன்கு பூஜிக்கப்பட்டான் அப்படிங்கிறார் வால்மீகி வியக்கிறார் பூஜித்தவள் வேடுவ ஸ்திரீ பூஜிக்கப்பட்டவன் மகரிஷிகளெல்லாம் மகிழும் மட்டில்லா அழகுடைய சர்வேஸ்வரன் தசரத சக்கரவர்த்தி பெற்று பெற்ற அயோத்தி சக்கரவர்த்தி இப்படிப்பட்டவன் அப்படி தாழ்ந்த குலத்தை சார்ந்தவளான சபரியால் பூஜிக்கப்பட்டான் மகர்ஷிகள் பூஜித்தால்னா சரி சபரியும் பூஜிக்கும்படி உள்ளான் என்பது அவன் பூஜிக்கப்படுவதில் யாவருக்கும் பொதுவானவன் என்று ஏற்படுகிறது அதாவது பரத்வாஜர் ராமனை பூஜிக்கும்போது போது பார்த்தால் ஸ்ரீராமனை பரத்வாஜர் போன்ற ஆச்சார சீலர்கள் தான் தக்கவர்கள் அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படிப்பட்டவர்கள் கிரகங்களில் தான் அவன் சாப்பிடுவான் உண்பான் என்று நினைக்க தோன்றும் ஆனால் சபரி குடைத்த கொடுத்த பழங்களை மிக்க பிரீத்தியுடன் உண்டான் அதுதான் வேதாந்த தேசிகனும் தெரிவிக்கிறார் ஜாதி குண விற்தாதி நிம்னோ தத்துவ அநாதரேன சர்வை ஆசிரியணியத்துவம் சமத்துவம் ஜாதி குணம் ஒழுக்கம் இவற்றில் உண்டான ஏற்றத்தாழ்வுகளை பார்க்காமல் எல்லோரும் தன்னை ஆசிரயிக்கும்படி இருப்பது சமத்துவம் மாலாக்காரன் என்கிற பண்டாரம் ஒருவன் மிக்க பறிவுடன் பகவானை ஆராதித்தான் கம்சவதத்துக்கு பெருமாள் கண்ணன் மதுரைக்கு போன போது அங்கு நல்ல வஸ்திரங்களையும் நறுமனையும் நறுமணத்தையும் மிகுந்த சந்தனத்தையும் பெற்ற கிருஷ்ணன் தான் அணிந்து கொள்வதற்காக மாலையை நாடி மாலாக்காரன் வீட்டுக்கு போறார் பலராமனும் கூட போறார் இவர்களைப் பார்த்தான் அந்த மாலாக்காரன் பண்டாரம் பார்த்த மாத்திரத்திலேயே அவன் பரவசப்பட்டு விட்டான் மாலையை விட்டு கிடைக்கும் பணம் கொண்டு நடத்த வேண்டிய பெரும் குடும்பம் அவனுடைய குடும்பம் நாலு அன்னன்னைக்கு வர மாலையில வர பணத்தை தான் அவன் அதை வச்சிருந்த சாப்பிட முடியும் ஆனா கிருஷ்ணனை சேவித்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டான் தன் நிலைமையை மறந்து தன் குடும்பத்தை மறந்து தனக்கு இந்த இந்த புஷ்பங்களால் பழம் பணம் வர வேண்டும் என்பதை மறந்து கையில் உள்ள புஷ்பங்கள் மாலைகள் யாவற்றாலும் கிருஷ்ணனை அர்ச்சிக்கிறான் அப்போது அவன் எண்ணத்தை வெளியிடும் ஸ்ரீ விஷ்ணு புராண ஸ்லோகத்தை வேதாந்த தேசிகன் எடுக்கிறார் பிரசாத பரமௌ நாத மம கேகம் உபாகதவ் தன்யோ அகமர்ச்சயிஷியாமி இத்தியாக மால்யோபீவனாக கம்சவதத்திற்காக வந்தவர்கள் கோபம் கொண்டவர்களுக்கு தானே இருக்கணும் மாலாகிரகன் கிரகத்திற்கு செல்லும் போது அனுகிரகம் மேலிட்டவர்களாக போனாரா கிருஷ்ணனும் பலராமன் இதை மாலாகாரனே அறிந்து நமக்கு காட்டுகிறான் இப்படிப்பட்டவர்கள் நாம் இருக்கும் உலகம் அன்றி இன்றி நாம் இருக்கும் ராஜதானி வந்திருக்காளே நாம் இருக்கும் வீட்டுக்கு வந்திருக்காளே நாம் இருக்கும் பகுதிக்கே வீட்டுக்கே உள்ளேயே வந்துட்டாளே நான் மிகவும் தன்யன் புண்ணியசாலி ஆயிட்டேன் இந்த கையால் இந்த கையில் இந்த புஷ்பங்களைக் கொண்டு அர்ச்சிக்கப் போகிறேன் வாய்விட்டு கூறுகிறான் அவன் பராசர மகரிஷி இதையே சொல்லி நினைத்து வியந்து பாராட்டுகிறான் விஸ்வாமித்ரனோ வசிஷ்டனோ பராசரனோ இப்படி இல்லை ஒரு மாலை கட்டி விற்கும் அன்றாடம் காய்ச்சி பிழப்பை நடத்த வேண்டிய ஒரு பண்டாரம் கூறுகிறானே என்றுதான் பராசர பட்ட பராசரர் மகர்ஷிக்கு அவ்வளவு ஒரு ஆச்சரியம் பிரசாத பரமௌ நாத்தௌ மம கேகம் உபாகதவ் தன்யோ அகமர்ச்சிஷ்யாமி இத்தியாக மால்யோப எவ்வளவு அழகான ஒரு உயர்ந்தவர்கள் தான் பூஜிக்கலாம் தாண்டவர்கள் பூஜிக்கக்கூடாதுன்னா கிடையாது எல்லாரும் பூஜிக்கலாம் அதான் சமூகம் சர்வபூத்தேஷன்னு ஜாதி உருவம் சுவாவம் ஞானம் முதலியவற்றால் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் எதுவும் கிடையாது சகசநாமத்தில் சமாத்மானு நூத்தி அஞ்சாவது திருநாமம் சமமான பட்சபாதம் இல்லாத ஆத்மாவை அதாவது மனசை உடையவன் எம்பெருமான் எம்பெருமான் யாவர்க்கும் சமம் அதனால்தான் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கு எல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் தனதால் அடைந்தார்க்கு எல்லாம் சரணமாகும் தனத்தால் அடைந்தார்க்கு எல்லாம் அவன் சரணமாகும் ஜென்மவிர்த்தம் ஞானங்களால் குறைய இருந்தாலும் தன் திருவடிகளையே உபாயமாக பற்றினவர்களுக்கு ரட்சகன் அவன் பிறப்பினாலும் ஒழுக்கத்தாலும் ஞானத்தாலும் சிறந்தவர்களுக்கு உயர்ந்தவர்களுக்கு எம்பெருமானுடைய திருவருள் நிச்சயம் கிடைக்கும் ஆனால் பிறப்பினாலும் ஒழுக்கத்தினாலும் ஞானத்தினாலும் தாழ்ந்தவர்களுக்கு எம்பெருமான் ஆசிரியத்தால் அவர்களை ரட்சிப்பானான் ஒரு சந்தேகம் வரும் நிச்சயம் ரட்சிப்பான் அடுத்த அதாவது அன்பனாகும் தனத்தால் அடைந்தார்க்கெல்லாம் இந்த தனத்தால் அடைந்தவர்களுக்கெல்லாம் அவன் அன்பன் மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் அவன் மெய்யன் அணியனாகும் தனத்தால் அடைந்தார்களுக்கெல்லாம் அவன் வந்து அணியன் அதாவது பக்கத்தில் சமீபத்தில் வந்து விடுவான் இப்படி சமத்துவ குணத்தை பட்சபாதம் இல்லாமையே விவரித்து ஆச்சரியமாக அருளிகிறார் நம்மாழ்வார் என்ன ஒரு அணி அணியனா தன்னை எவரா எவராயிருந்தாலும் அவர்களுக்கு எம்பெருமான் அணியன் அதாவது ராமாவதாரத்தில் நடந்த நிகழ்ச்சியை நம்ம அனுபவித்துவிட்டு இதை முடித்துக்கொள்ளலாம் ராமன் அவதரித்து நீண்ட நாள்கள் கழித்து சுக்ரீவன் ராமனை சரணமடைந்தான் எவ்வளவு வருஷங்கள் கழித்து இப்படிப்பட்டவன் ஸ்ரீராமன் லங்கையை சென்று அடைந்ததும் இந்த சுக்ரீவன் அங்க ராவணனை பார்த்தான் அந்த பக்கம் பால்கனியில் ராவணன் தலைகளில் கிரீடங்கள் பழிச்சிடுவதை பார்த்தான் பார்த்தவன அவனுக்கு சகிக்க முடியல என்னுடைய ராமனுடைய மனைவியை கடத்தி கொண்டு போய் இவ்வளவு பாபிஷ்டனான இந்த ராவணன் கிரீடத்தெல்லாம் வச்சுட்டு அதுவும் பழிச்சுன இப்படி இருக்கலாமா அப்படின்னு அதை அதை வந்து அவ்வளவு ஒரு ஆக்ரோஷத்துடன் அந்த ஒருவரும் அறியாத வண்ணம் ராம கோஷ்டியிலிருந்து புறப்பட்டு ராவணனுடன் போரிட்டு அவனுடைய தலை மகுடங்களை கீழே தள்ளி பங்கப்படுத்தி விட்டு ஒரு க்ஷண நேரத்தில் மீண்டும் ராமகோஷ்டிக்கு வந்து விட்டானா சுக்ரீவன் மகாராஜா அந்த க்ஷண காலத்தில் சுக்ரீவனை காணாமல் தவித்து போய்விட்டான் காக்குஸ்தன் இம்மாதிரி சாகசமான காரியங்களை செய்யக்கூடாது மகாராஜா உமக்கு ஏதாவது ஆபத்து வந்து உம்மை நான் இழக்க நேர்ந்தால் பிறகு நான் சீத்தையை பெற்று என்ன பயன் கிம் காரியம் சீதையா அம்மா இதனால் தனத்தால் அடைந்தார்க்கெல்லாம் அணியனாகும் அப்படியே வருது அவன் வந்து அவ்வளவு அணியன் அணியன்னா மிகவும் சமீபத்தில் இருப்பவன் அவ்வளவு குளோஸ் தனத்தால் அடைந்தார்க்கெல்லாம் தன்னை ஆசிரியித்தவர்களுக்கு எல்லாம் அவன் அருகிலேயே இருப்பான் நாம் அவனை ஆசிரயித்தாலும் நமக்கும் அவன் அணியன் ஆக வர்கள் விஷயத்தில் இரட்சகனாகும் போதும் அவர்களிடத்தில் அன்பு செலுத்தும் போதும் அவர்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்வது மெய்யன மெய்யனாகும் போதும் உண்மையாக இருக்கும் போதும் அவர்கள் விஷயத்தில் நெருங்கியவனாகும் போதும் எம்பெருமான் சமன் எம்பெருமான் பட்சபாதம் இல்லாதவன் பார்சியாலிட்டிங்கிறதே கிடையாது நம்மாழ்வார் இந்த சாமியத்தை பல வழிகளிலும் விளக்குகிறார் தன்னை ஆசிரயித்தவர்கள் உயர்ந்தவராலும் தாழ்ந்தவர்களானாலும் அவர்கள் விஷயத்தில் சமமாக இருப்பவன் தன்னை ஆசிரியித்த பாண்டவர்களிடம் பட்சபாதம் உண்டு கிருஷ்ணனுக்கு என விரோதிகள் விஷயத்தில் கோபம் கொண்டிருப்பதால் அந்த பட்சபாதம் ஆசிரயித்தவர்கள் விஷயத்தில் இருக்கு அதனால் எம்பெருமானுக்கு சாமியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது அவன் தான் சர்மோகம் சர்வபூத்தேஷுன்னு சொன்னானே அந்த துரியோதனாதிகளும் இவனை ஆசிரயித்தால் பாண்டவர்கள் போலேயே அவன் ஆதரித்திருப்பான் இது வந்து ஒரு உதாரணத்தில் சுவாமி ஐசிங்கர் ஐஷிங்கர் நாற்பத்தஞ்சாட்டு ஐசிங்கர் இந்த சாமியம் பற்றி சொல்லும்போது சொல்கிறார் அதாவது ஒரு காலேஜ் இருக்குது அதன் அதிகாரிகள் பட்சபாதம் இல்லாமல் பார்ஷியாலிட்டி இல்லாமல் சேர விரும்புபவர்களுக்கு அட்மிஷன் தரப்படும் அறிவித்துள்ளார் பல மாணவர்களுக்கு அட்மிஷன் தந்திருக்கிறார் இந்த நிலையில் சிலருக்கு அட்மிஷன் தர மறுக்கிறார்கள் ஏன் பார்சியாலி கிடையாதுன்னு தானே சொல்கிறேன் அப்போ ஏன் மறுக்கிறீர்கள் யாவருக்கும் அட்மிஷன் தருவதாக அறிவித்துவிட்டு சிலருக்கு மட்டும் ஏன் தரவில்லை இந்த காலேஜில் சேருவதற்காக தகுதி பெற்றவர்களுக்குள் ஏற்றத்தாழ்வு பாராட்ட மாட்டோம் ஆனால் தகுதி இல்லாதவர்களுக்கு ஒருபோதும் அட்மிஷன் கிடையாது தகுதி பெற்றவர்கள் தகுதி பெறாதவர்கள்னு பாகுபாடு உண்டு தகுதி பெற்றவர்களுக்குள் எந்த பாகுபாடும் கிடையாது ஆசிரித்தர்கள் ஆசிரித்தர்கள்னு அவனை அவனிடம் பக்தி செலுத்திவிட்டால் அது உயர்ந்த பக்தியாக தாழ்ந்த பக்தியாக நல்ல பிறப்பாக கெட்ட பிறப்பானா பார்க்க மாட்டான் இந்த இந்த விஷயம் அடுத்தது கருண்யம் அதை நாளை அனுபவிப்போம் அடியன் தன்யோஷ்மி ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினை ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமக தன்யோஷ்மி அடியன்